அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம வீடியோவில் பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், இதில் 10 பச்சை மிளகாய், நான் பெரிய சைஸில் 10 எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடயே அந்த 10 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு, இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகம் பிரட்டி விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் போட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா செகந்து வரட்டும். இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து பச்சை மிளகாய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா செகந்துருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் சட்னியை இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.